வணக்கம். புதிய செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். 21வது ஏரோ இந்தியா காட்சியில் இன்று நிறைவு உரை நிகழ்த்துகிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். குஜராத் உயர்நீதிமன்றத்தின் வைரவிழா கொண்டாட்டத்தை குறிக்கும் நாளைய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி உரை. மியான்மர் நாட்டின் அரசியல் நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர். இந்திய விமானப்படைக்கான மேலும் பல பயிற்சி விமானங்களை தயாரிக்க உள்ளது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம். மியான்மர் கவுன்சிலர் ஆங் சான் சூகி, அதிபர் வின் மைண்ட் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் ஐநா பாதுகாப்பு சபை வேண்டுகோள். இங்கிலாந்து இந்தியா முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் சென்னையில் இன்று தொடக்கம். கொரோனா பெருந்தொற்று காரணமாக பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெங்களூரு எலஹங்காவில் உள்ள விமானப்படை நிலையத்தில் நடைபெறும் 21வது ஏரோ இந்தியா காட்சியில் இன்று நிறைவு உரை நிகழ்த்துகிறார். இதனையடுத்து நாளை குடியரசுத் தலைவர் கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள மடிக்கேரிக்கு சென்று முன்னாள் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் திம்மையாவின் பாரம்பரிய இல்லத்தில் அருங்காட்சியகம் ஒன்றை திறந்து வைக்கிறார். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையன்று பெங்களூருவில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவ விஞ்ஞான பல்கலைக்கழகத்தின் 23வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். அதே நாளில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மதனப்பள்ளி சத்சங் நிறுவனத்தின் ஆசிரமத்திற்கும் சாடம் என்ற இடத்தில் உள்ள பீபால் குரோ பள்ளிக்கும் சென்று பார்க்கிறார். இதனையடுத்து அன்றைய தினமே குடியரசுத் தலைவர் புதுதில்லி திரும்புகிறார். கர்நாடக மாநில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பெங்களூரு வந்தடைந்த குடியரசுத் தலைவரை விமான நிலையத்தில் கர்நாடக ஆளுநர் வாஜுபாய் வாலா, அம்மாநில முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பா ஆகியோர் வரவேற்றனர். குஜராத் உயர்நீதிமன்றத்தின் வைரவிழா கொண்டாட்டத்தை குறிக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாளை நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் பகல் மணி 10:30 காணொலி மூலம் பிரதமர் இந்த உரையை நிகழ்த்துகிறார். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக விழா சிறப்பு தபால் தலை ஒன்றையும் பிரதமர் வெளியிடுகிறார். மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குஜராத் முதலமைச்சர் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். குஜராத் மாநில சட்டத்துறை சார்ந்த பிரமுகர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். சவ்ரி சவ்ரா சம்பவத்தில் நாட்டு விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கு வரலாற்றில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். நேற்று நடைபெற்ற சவ்ரி சவ்ரா வரலாற்று சம்பவத்தின் நூற்றாண்டு நினைவு தின நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக நேற்று தொடங்கி வைத்து பேசினார். நூற்றாண்டு அஞ்சல் தலையையும் வெளியிட்டார். அப்போது பேசிய பிரதமர், சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டில் நுழையும் தருவாயில் நமது நாட்டின் தலைச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான சரியான தருணம் இது என்றார். தேச விடுதலைக்காக போராடியவர்கள் வரலாற்றில் சவுரி சவுரா தியாகிகள் பற்றிய விவரங்கள் சரியாக இடம்பெறவில்லை என்று கூறிய பிரதமர், வீரமரணம் அடைந்தவர்கள் என்ன காரணத்தாலோ அதிகம் பேசப்படாமல் விடுபட்டு விட்டார்கள் என்று வேதனை தெரிவித்தார். அவர்கள் சிந்திய ரத்தம் தேசத்தின் மண்ணில் கலந்துள்ளது என்றும் நம்மை ஊக்குவித்து வருகிறது என்றும் பிரதமர் உருக்கத்துடன் கூறினார். ग्राम के शहीदों को, क्रांतिकारियों को इतिहास के पन्नों में भले ही प्रमुखता से जगह न दी गई हो, मां भारती की वीर संतान थे। आजादी के आंदोलन में संभवतः ऐसे कम ही वायके होंगे, ऐसे कम ही घटनाएं होगी जिसमें किसी एक घटना पर 19 स्वतंत्रता सेनानियों को फांसी के फंदे पे लटका दिया गया। இந்த நிகழ்ச்சியை அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இது தொடர்பாக ஆண்டு முழுமைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. தலைசிறந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் நினைவிடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன.
மாநிலம் எங்கும் கட்டுரை போட்டிகள், விவாதங்கள் மற்றும் இதர போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு புதிய முயற்சியாக கோரக்பூர் பகுதியைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் சவ்ரி சவ்ரா நினைவிடம் உட்பட பல்வேறு நினைவிடங்களுக்கு பயணமாக அழைத்து செல்லப்படவுள்ளனர். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக குறிப்பாக ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைதியான போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் 3 பேர் பலியாகினர். இதையடுத்து நடந்த கலவரத்தில் சவுரி சவ்ரா காவல் நிலையம் தீக்கிரையானது. இதற்காக அப்பாவி சுதந்திர போராட்ட வீரர்கள் 172 பேரை ஆங்கிலேய அரசு தூக்கிலிட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்க அதிபர் மேட்டி மேலா சிறில் ராமபோசாவுடன் நேற்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். கொரோனா பெருந்தொற்று சவாலை எதிர்கொள்வது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்தியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பூசி இயக்கம் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். பல்வேறு சர்வதேச அரங்குகளில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் ஒத்துழைக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். நோய் தடுப்பு மருந்துகள் மற்றும் இதர மருந்துகள் கிடைக்கச் செய்வது குறித்து பேசிய அவர்கள், இரு நாடுகளின் அதிகாரிகள் கொரோனா பெருந்தொற்று தொடர்பான அனுபவ பகிர்வு, ஒத்துழைப்பு, முயற்சி ஆகியவை குறித்து தொடர்பில் இருப்பார்கள் என்றும் தெரிவித்தனர். மியான்மர் நாட்டின் அரசியல் நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியிருக்கிறார். இது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், மியான்மர் நாடு இந்தியாவின் அண்டை நாடு என்றும் அந்த நாட்டுடன் நெருங்கிய பண்பாடு மற்றும் மக்கள் தொடர்புகளை இந்தியா கொண்டுள்ளது என்றும் கூறினார். இந்த உறவு வர்த்தகம், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பரிவர்த்தனை ஆகியவற்றின் மூலம் வலுப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஐநா பாதுகாப்பு சபையின் உறுப்பினர் என்ற முறையில் இந்த பிரச்சினை குறித்து இந்தியா கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக மியான்மருக்கு உதவும் வகையில் மருந்துகள், சோதனை கருவிகள், தடுப்பூசி மருந்துகள் ஆகியவற்றை இந்தியா வழங்கியுள்ளது. மியான்மர் மக்களுக்கு கொரோனாவுக்கு எதிரான பாதுகாப்பு, அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கம் ஆகியவற்றில் மனிதாபிமான ஆதரவை இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்றும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். 2023 வாக்கில் 100% மின்மயமாக்கலை அடையும் பெரிய திட்டங்களுடன் நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். காணொலி மூலம் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2030 வாக்கில் நிகர 0 கார்பன் வெளியீடு கட்டமைப்பை அடைதல், ரயில்வேயை நவீனமயமாக்கல், பயணச்சீட்டு பதிவை எளிமையாக்குதல், சரக்கு போக்குவரத்தை ஆன்லைன் மூலம் நடத்துதல் போன்ற திட்டங்களும் அதில் அடங்கும் என்றார். இந்திய ரயில்வே எதிர்காலத்திற்கு தயார்நிலை கட்டமைப்பாக உருவெடுக்கும் தருவாயில் உள்ளது என்றார் அவர். மத்திய பட்ஜெட் 2021 வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும், ரயில்வே திட்டங்களில் கட்டுமான வசதிகளுக்கு முக்கிய கவனம் செலுத்துகிறது என்றும் பியூஷ் கோயல் கூறினார். இந்திய ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மிக உயர்ந்த தொகை பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்டும் மிகப்பெரிய வினையூக்கியாக செயல்படும் என்றும், இந்திய ரயில்வேயை சுயசார்பு இந்தியா திட்டத்தின் குறிக்கோளை அடைய செய்யும் என்றும் தெரிவித்தார். கொரோனா நிலவரத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அனைவருடன் ஆலோசனை கலந்து இயல்பான ரயில் சேவைகள் தொடங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 2023 டிசம்பர் தக் 100% பிஜ்லி பே சலேகா ஜிஸ்கா விதுத்திகரன் ஹோ ஜாயேகா ஔர் 2030 தக் பஹலா ரயில்வே ஹோகா விஸ்வா கா இத்னா படா ஜோ நெட் ஜீரோ லாஸ் பே சலேகா. पूरे अपने जो फ्यूल के रिक्वायरमेंट है, ट्रैक्शन के रिक्वायरमेंट है, वो रिन्यूएबल एनर्जी या क्लीन एनर्जी सोर्सेज से प्रोवाइड करेगा. அர்ப்பணிக்கப்பட்ட சரக்கு ரயில்பாதை பற்றி குறிப்பிட்ட அமைச்சர், இந்த திட்டத்தில் சொத்துக்களை பணமாக்குவது கட்டம் கட்டமாக நடைபெறும் என்றார். முன்னுரிமைகள் வரிசைப்படுத்துதல், ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்தல், பணிகளை விரைந்து முடித்தல் ஆகியன இந்திய ரயில்வேயின் நிர்வாக மந்திரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். மக்களவையில் நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கொண்ட அமளி காரணமாக அவையின் நடவடிக்கைகள் இரவு 7 மணி வரை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டன. எனினும் கேள்வி நேர நடவடிக்கைகள் சற்று நேரம் நடைபெற்றது. பிற்பகல் 4 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் பதாகைகளை கையில் ஏந்தி அவையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷமிட்டனர். அவைத்தலைவர் ஓம் பிர்லா நாடாளுமன்றத்தின் கண்ணியத்திற்கு ஏற்றதாக எதிர்க்கட்சியின் நடவடிக்கை அமைந்துள்ளது என்று கவலை தெரிவித்துள்ளார். கேள்வி நேரம் தேவை என்று வலியுறுத்தும் இந்த உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்கிறார்கள் என்றார் அவர்.
தொடர்ந்து மாலை 5 மணி வரை அவையை ஒத்திவைப்பதாக அவர் அறிவித்தார். பின்னர் மாலை 5 மணிக்கு அவை கூடியபோது பிஜேபி உறுப்பினர் மீனாட்சி லேக்கி தலைவராக பணியாற்றினார். கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மத்தியஸ்தம் மற்றும் சமரச திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சியினரின் அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் இந்த நடவடிக்கைகள் குறித்து அவைத் தலைவர் கவலை தெரிவித்தார். பின்னர் அவையை மாலை 6 மணி வரைக்கும் அதைத் தொடர்ந்து இரவு 7 மணி வரைக்கும் ஒத்திவைத்தார். 7 மணிக்கு அவை கூடியபோது அப்போது அவை தலைமை ஏற்றிருந்த பிஜேபி உறுப்பினர் ராஜேந்திர அகர்வால் அவை நடவடிக்கைகளை 2:30 வரை ஒத்திவைத்தார். பயிற்சி விமானங்கள் 70, HTT ரக விமானங்கள் 40 ஆகியவற்றை தயாரிப்பதற்கான உத்தேச வேண்டுகோளை இந்திய விமானப்படையிடமிருந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது. இதற்கிட இந்திய விமானப்படை அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் 38 பயிற்சி விமானங்களுக்கும் தேவை இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்றும் ஏரோ இந்தியா காட்சியின்போது இதற்கான ஆவணங்களை இந்திய விமானப்படையிடமிருந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் ஆர் மாதவன் நேற்று பெற்றுக்கொண்டார். இதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும்போது இந்த விமானங்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் பெங்களூரு மற்றும் நாசிக் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும். ஏரோ இந்தியா காட்சியின்போது நேற்று பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்திற்கும் தேசிய வான்வெளி சோதனைக் கூடத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. உயர் ரக காம்போசீட்டுகள், ஆட்டோக்ளேவ்கள், சிறிய ஆளில்லா விமானங்கள், விமான அமைப்பு குறித்த வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவை குறித்து இந்த இரு நிறுவனங்களும் ஒத்துழைக்க இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயிர் சேதங்களை மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்துள்ளனர். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் 2 அணிகளாக பிரிந்து தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சேத விவரங்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம் ஆகிய பகுதிகளை மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். இடைச்செவல், சந்திரப்பட்டி ஆகிய இடங்களில் மக்காச்சோளம், உளுந்து மற்றும் பருத்தி பயிர் பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் கேட்டறிந்தனர். இதன் பின்னர் விளாத்திக்குளம் பயணியர் மாளிகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்கள் குறித்து பவர் பாயிண்ட் மூலம் விவரங்களை மத்திய குழுவினரிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விளக்கி கூறினார். இதனிடையே தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மற்றொரு மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவடைந்த திட்டங்களை திறந்து வைத்தார். பொதுப்பணித்துறையின் கீழ் செயல்படும் நீர்வள ஆதாரத்துறை சார்பில் தேனி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 7,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 3 தடுப்பணைகள் மற்றும் 1 பாலம் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கடலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விருதுநகர், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 156,58,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள அணைக்கட்டுகள், தடுப்பணைகள், தூண்டில் வளைவுகள் ஆகிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்தின் சார்பில் சென்னை, வேலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 535,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5,503 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா படப்பிடிப்பு தளம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 3,50,00,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவரிடம் வழங்கினார். சென்னையில் நடைபெறவுள்ள 18வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 75,00,000 ரூபாய் காசோலையை சென்னை சர்வதேச திரைப்பட விழா இயக்குநரிடம் முதலமைச்சர் வழங்கினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல. பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே. சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது? பில் போடுறாங்க. சரி, உன் கார்டை கொடு. பின் என்ன? RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங்க உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தொடர்வது விரைவு செய்திகள். க
கொரோனா வைரஸ் தொற்று ஒரு ஆபத்தான கொடிய நோய் என குறிப்பிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பலரது உயிரை இது குடித்துள்ளதால் ஒவ்வொருவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். உலக புற்றுநோய் தினத்தை ஒட்டி சென்னையில் நேற்று நடைபெற்ற புற்றுநோய் சிறப்பு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா ஒழிப்பு பணியில் தமிழக மருத்துவர்கள் சிறப்பாக பணியாற்றியதாக பாராட்டு தெரிவித்தார். மருத்துவ உள்கட்டமைப்பில் தமிழகம் சிறந்து விளங்குவதால் இந்தியாவின் மருத்துவ சுற்றுலா தளமாக விளங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். தர்மபுரி மாவட்டத்தில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான எஸ்பி கார்த்திகா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தர்மபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதற்றம் நிறைந்த மற்றும் மிகவும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து நேரடி கள ஆய்வு மேற்கொண்டு பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா கேட்டுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த ஓவேலி பகுதியில் கடமான் வேட்டையில் ஈடுபட்டதாக அரசியல் கட்சி நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இங்குள்ள சூண்டி பகுதியில் சிலர் மான் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் விரைந்து சென்று சோதனை நடத்தினர். அப்போது பிடிபட்ட 2 பேரிடமிருந்து 18 கிலோ இறைச்சியை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை IIT வளாகத்தில் சட்டவிரோதமாக 90 நாட்களுக்கும் மேலாக 170 நாய்கள் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கான இந்திய மக்கள் அமைப்பு தாக்கல் செய்த இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தெருநாய்களை மனிதாபிமானத்துடனும் அக்கறையுடனும் இரக்க மனப்பான்மையுடனும் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தராக பேராசிரியர் எம் செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான பன்வாரிலால் புரோஹித் பிறப்பித்துள்ளார். புதிய துணைவேந்தர் பதவியேற்கும் நாள் முதல் 3 ஆண்டுகளுக்கு அப்பொறுப்பில் இருப்பார். இதற்கான நியமன உத்தரவை ஆளுநரிடமிருந்து செல்வம் பெற்றுக்கொண்டார். 36 ஆண்டு காலம் கல்வித்துறையில் மிகுந்த அனுபவம் கொண்ட செல்வம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சர்வதேச வர்த்தக மற்றும் வணிகவியல் பிரிவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளையும் புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து புதிதாக 17,824 பேர் குணமடைந்ததை தொடர்ந்து குணமடைந்தோர் விகிதம் 97.13% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் புதிதாக 12,899 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு 1,07,90,883 அதிகரித்துள்ளது. புதிதாக 17,824 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,04,80,455 அதிகரித்துள்ளது. 107 பேர் தொற்று பாதிப்பினால் உயிரிழந்துள்ளதால் மொத்த உயிரிழப்பு 1,54,703 அதிகரித்துள்ளது. நாட்டில் 1,55,025 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.13% அதிகரித்துள்ளது. இதுவரை நாடு முழுவதும் 449,552 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 517 பேர் குணமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 494 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 840,360 உயர்ந்துள்ளது என்றும் அவர்களில் 823,518 பேர் குணமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதிதாக 4 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 12,375 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,53,90,934 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22,92,440 அதிகரித்துள்ளது.
கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,70,80,136 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் இடையே ஆயுத குறைப்பு தொடர்பாக ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த தாக்குதல் ஆயுதங்களை கட்டுப்படுத்தி மேலும் குறைப்பதற்கான புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் சர்வதேச ஒத்துழைப்புக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் சர்வதேச ஆயுத பரவல் தடை மற்றும் ஆயுத குறைப்பு பிரச்சினைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்டுள்ளது குறித்து ஐநா பாதுகாப்பு சபை ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது. மியான்மர் கவுன்சிலர் ஆங் சான் சூகி, அதிபர் வின் மைண்ட் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அது கேட்டுக் கொண்டுள்ளது. பாதுகாப்பு சபை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ஜனநாயக ஆட்சி மாற்றம் வருவதற்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் அந்த அறிக்கை ஜனநாயக அமைப்புகள், நடைமுறைகள் ஆகியவற்றை நிலைநிறுத்தி வன்முறை, மனித உரிமைகள் மீறல் ஆகியவற்றை கைவிட்டு அடிப்படை உரிமைகள் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. சிவில் சமுதாயம், பத்திரிகையாளர்கள், ஊடக பணியாளர்கள் ஆகியோருக்கு மியான்மரில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள பாதுகாப்பு சபை, உதவி தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும் தடையற்ற பாதுகாப்பான மனிதாபிமான உதவிகள் சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக ஐநா உதவி தொடர்பான விமானங்களுக்கு தடை இருக்கக்கூடாது என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 4 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. விராட் கோலி தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணியும் ஜோரூட் தலைமையில் இங்கிலாந்து அணியும் களமிறங்குகின்றன. முதல் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர்களில் ஒருவரான ஜக் கிரேவ்லி இந்தியாவுக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகியுள்ளார். ஓராண்டுக்கு பிறகு இந்தியாவில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இப்போது நடைபெறுகிறது. எனினும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த போட்டியில் ரசிகர்களுக்கு அனுமதியில்லை. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி, இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் நிச்சயம் இடம்பெறுவார் என்று உறுதியளித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இந்தியாவின் வெற்றிக்கு ரிஷப் பந்த் முக்கிய பங்காற்றியதாக விராட் கோலி தெரிவித்தார். தொடர்வது வானிலை செய்திகள். தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த அளவில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா 10ஆம் தேதி சென்னை வருகை. தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து 2 நாட்கள் ஆய்வு. தினத்தந்தி. ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் அரசு கல்லூரிகளுக்கு இணையான கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு. தினமணி. உத்திரமேரூர் அருகே தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தொழிலாளி ஒருவர் உயிரிழப்பு. தினமலர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலில் புதிய பாலம் கட்டும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தினகரன். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 60 உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 21வது ஏரோ இந்தியா காட்சியில் இன்று நிறைவு உரை நிகழ்த்துகிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். குஜராத் உயர்நீதிமன்றத்தின் வைரவிழா கொண்டாட்டத்தை குறிக்கும் நாளைய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மியான்மர் நாட்டின் அரசியல் நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர். இந்திய விமானப்படைக்கான மேலும் பல பயிற்சி விமானங்களை தயாரிக்க உள்ளது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம். மியான்மர் கவுன்சிலர் ஆன் சாங் சூகி, அதிபர் வின் மைன் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். ஐநா பாதுகாப்பு சபை வேண்டுகோள். இங்கிலாந்து இந்தியா 1வது கிரிக்கெட் டெஸ்ட் சென்னையில் இன்று தொடக்கம். கொரோனா பெருந்தொற்று காரணமாக பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.